வணக்கம் தாய் தமிழ் உறவுகளே, நான் உங்கள் அன்பு தம்பி மணியரசன். புலிகளின் விவாத மேடை, புலிகளின் தசமாய், ஒரு புதிய முயற்சி. நம்மளோட மறை மிக மிக முக்கியமானது, அதனை இப்பொழுது பார்ப்போம். எப்பொருள் யாரார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஓகேங்களா? நீங்கள் இன்னைக்கு நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத கேட்டு அதுக்கான உண்மை பொருள் ஆராயுங்க. இதெல்லாம் செஞ்சுருக்காங்களான்னு பாருங்கள். ஒன்றுமே இல்லை. சுற்றுச்சூழல் பாசறை எதற்காக, நாமத்தம்பாக் கட்சியில் அமைக்கப்பட்ட சுற்றுச்சூழல் பாசறை எதற்காக அப்படின்னு சொல்லி திருச்சி மேற்கு தொகுதி வேட்பாளர் அண்ணன் வினோத் அவர்களிடம் கேட்டிருந்தேன். அதுக்கான பதில் காணொலி அண்ணன் வழங்கியிருக்கிறார், அது உங்கள் பார்வைக்காக. சுற்றுச்சூழல் பாசறை எதுக்கு அப்படிங்கிற கேள்வியே வந்து தவறாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ சமீபத்தில் கூட வந்து சுற்றுச்சூழல் பாசறை முன்னெடுத்த பல விஷயங்களில் வெற்றி நம்ம வந்து கண்டுப்போம். இப்போ அந்த ஒரு துறைமுகத்தில் போய் சுற்றுச்சூழல் பாசறை பொறுப்பாளர்கள் தான் அங்கே போய் அந்த ப்ராஜெக்டை தடுத்து நிறுத்தினாங்க. மக்களுக்கு எதிரான, மக்களுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அந்த ஒரு ப்ராஜெக்டை தடுத்து நிறுத்தினது சுற்றுச்சூழல் பாசறை தான். இப்போ அண்ணன் வந்து எல்லாத்துக்கும் ஒரு பாசறை வச்சுருக்காரு. அப்போ அந்தந்த பாசறை அந்த வேலையை சரியாக செஞ்சாங்க அப்படின்னாலே நம்மளுடைய ஆட்சி சரியான ஆட்சியாக இருக்கும். இப்போ ஒரு ஒரு துறைக்கும் மந்திரிகள் இருக்காங்க, அவங்களாம் சரியாக வேலை செய்கிறாங்களா அப்படின்னா இல்லை. ஒரு ஒரு துறையாக பிரித்து வச்சதே அந்தந்த துறையை அந்தந்த அமைச்சர்கள் சரியாக கவனித்து சரியாக வழிநடத்தி மக்களுக்கு அதற்கான அந்த மக்களுக்கான அந்த சேவைகளை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் துறைகள் பிரிக்கப்பட்டது. அமைச்சர்கள் சரியாக செயல்படலை, அதனால் இந்த ஆட்சி சரியில்லைன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நாம் தமிழர் கட்சியில் பாசறைகள் பிரிக்கப்பட்டு அந்த பாசறை பொறுப்பாளர்கள் அவங்களுக்கு கூட இருக்கக்கூடிய களப்பணியார்கள் எல்லாருமே சேர்ந்து அவங்க பாசறையினுடைய வேலையை திறம்பட செய்து வருகிறார். இப்போ நீங்கள் சொன்ன அந்த சுற்றுச்சூழல் பாசறை, பல இடங்களில் மரங்கள் வெட்டப்பட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு, இதனால் சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுது. அந்த சுற்றுச்சூழல் மாசை நம்ம தடுக்கணும் அப்படின்னா நிறைய மரங்கள் வளர்க்கணும். 10 கோடி பனைமரம் திட்டம் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அந்த காலத்தில் நிறைய பனைமரங்கள் இருந்ததுனால தான் மனிதனுடைய ஆயுசும் வந்து அதிகமாக இருந்தது, உடல் ஆரோக்கியமாக இருந்தது. அண்ணன் அடிக்கடி சொல்கிற மாதிரி பனைமரத்தில் ஒரு சின்ன விஷயம் கூட வீணாக போகிறதே கிடையாது, அனைத்துமே வந்து மனிதனுக்கு பயனுள்ளவையாக தான் இருந்துட்டு. அதுவும் இப்போ வெயில் காலம், இனிமேல் பனையினுடைய அருமை நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ இந்த மாதிரியான சூழலில் வந்து சுற்றுச்சூழல் பாசறை அப்படிங்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த ஒரு பாசறை தான். அதனால் கண்டிப்பாக சுற்றுச்சூழல் பாசறை நம்ம மனிதர்கள் வாழ்வதற்கும் இந்த பூமியில் உயிரினங்கள் வாழ்வதற்கும் சுற்றுச்சூழல் சரியாக அமையணும். சரியாக அமையணும் தான் சுற்றுச்சூழல் பாசறை வேணும். அந்த சுற்றுச்சூழல் பாசறையை ஏற்படுத்த வேண்டும். நாம் தமிழர் கட்சி தான் அந்த சுற்றுச்சூழல் பாசறை சரியாக நடக்கும் அப்படின்னாலும் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் மிக சரியாக நடக்கும். ஆயிரம் மிருகங்களோடு நின்றாலும் ஆயிரம் மிருகங்களோடு நிற்கிறோம்.